அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேமுதிக கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலானது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மத்திய சென்னை தொகுதியில் பார்த்தசாரதியும் திருவள்ளூரில் நல்ல தம்பியும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது மத்திய சென்னை தொகுதியில் பார்த்தசாரதியும் திருவள்ளூர் தொகுதியில் நல்லத்தம்பி ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பெயர் பட்டியலானது தற்பொழுது வெளியாகி வருகிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மத்திய சென்னை தொகுதியில் பார்த்தசாரதி, தஞ்சை தொகுதியை பொறுத்தவரை சிவனேசன், திருவள்ளூர் தொகுதியில் நல்லத்தம்பி, விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை விஜய பிரபாகரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பெயர்கள் ஆனது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரை பார்த்தசாரதியும், தஞ்சை தொகுதியில் சிவனேசன், திருவள்ளூர் தொகுதியில் நல்லத்தம்பி, விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூடிய 5 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியலானது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கடலூர் தொகுதியில் சிவக்கொழுந்து, மத்திய சென்னை தொகுதியில் பார்த்தசாரதி, தஞ்சை தொகுதியில் சிவனேசன், திருவள்ளூர் தொகுதியில் நல்லத்தம்பி, விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று தேமுதிக தலைமைக் கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, இந்த வேட்பாளர் பட்டியல் தொடர்பான கூடுதல் விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு ஒரு 5 தொகுதியை ஒதுக்கியிருந்தது. அதாவது மத்திய சென்னை, திருவள்ளூர், கடலூர், தஞ்சாவூர், விருதுநகர் ஆகிய 5 தொகுதிகளை, நாடாளுமன்ற தொகுதிகளை அதிமுக தேமுதிகவிற்கு ஒதுக்கியது. புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வழியிலே ஒரு வெற்றி கூட்டணியாக நாங்கள் இதனை கொண்டு செல்வோம் என்று நேற்று தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்தில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். அதன்படி இன்று தேமுதிகவினுடைய அந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிக்கையாக வெளியாகி இருக்கிறது. அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், 2024 பாராளுமன்ற தொகுதிக்காக இத்தகைய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். அதாவது மத்திய சென்னைக்கு பார்த்தசாரதி, அதாவது பார்த்தசாரதி தேமுதிகவினுடைய துணை செயலாளராக இருக்கிறார். அதே போல திருவள்ளூர் தொகுதிக்கு நல்ல தம்பி, அவர் தேமுதிகவினுடைய கழக இளைஞர் அணி செயலாளராக இருக்கிறார். அதே போல கடலூருக்கு சிவக்கொழுந்து, அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தேமுதிகவினுடைய வடக்கு மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை சிவனேசன், அவரும் மாவட்ட கழக அவை தலைவராக தேமுதிகவில் பணியாற்றி வருகிறார். விருதுநகரில் விஜயகாந்த் அவர்களினுடைய மகன் விஜய பிரபாகரன் களமிறங்கி இருக்கிறார். அவர் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக, முதல் நாடாளுமன்ற தேர்தலாக இது இருக்கிறது. இத்தகைய அறிவிப்பை தேமுதிக தங்களுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள். லாவண்யா, இப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது அந்த மத்திய சென்னை தொகுதி. சென்னையில் ஒரு தொகுதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் தயாநிதி மாறன், வினோஜ் பி செல்வம் ஆகியோர் பாஜக சார்பில் போட்டிடுறாங்க. தயாநிதி மாறன் திமுக சார்பில் போட்டிடுறாங்க. ஒரு டஃப்பான ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க நிலையில் பார்த்தசாரதி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ஒரு நெருக்கடி சமாளிக்க போறார்? கண்டிப்பாக மத்திய சென்னை மிகவும் எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் எதிரே களமாடுபவர்களின் கட்சியும் சரி, வேட்பாளர்களும் சரி, பலத்துடன் தான் இருக்கிறார்கள்.
மிகவும் ஒரு களமாடக்கூடிய ஒரு மத்திய சென்னை தொகுதியிலே பார்த்தசாரதி தேமுதிகவின் சார்பிலே களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு கூடுதலாக அரசியல் அனுபவங்கள் இருக்கிறது. கட்சியினுடைய இடரான சமயங்களிலே அந்த கட்சியினுடைய பல்வேறு நிகழ்வுகளில் அவர் துணையாக நின்று இருக்கிறார். அவர் நம்பிக்கைக்கு உரியவராகவும் இருந்திருக்கிறார். தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் உயிரோடு இருந்த காலகட்டத்திலும் சரி, அவர் மறைந்த காலகட்டத்திலும் சரி, அந்த கட்சிக்கு ஒரு பக்கபலமாக இருப்பதன் அடிப்படையில், நன்மதிப்பை பெற்றதன் அடிப்படையில் அவர் மத்திய சென்னை பகுதியிலே களமிறக்கப்பட்டிருக்கிறார். மக்களினுடைய ஆதரவையும் அவர் பெறுவார். எனவே என்றே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று பேசும் பொழுதுமே கூறியிருந்தார். அத்தகைய மதிப்பையும் அத்தகைய வலிமையையும் பெற்றிருப்பதன் காரணமாக மத்திய சென்னை பகுதியிலே அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் அவருக்கு அந்த பகுதியிலே களமாடுவதற்கு சில பல விஷயங்களை அவர் சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இருப்பினும் அவர் அதனை சமாளித்து நாடாளுமன்ற தொகுதியிலே களம் காணுவார் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர் களம் நிறுத்தப்பட்டிருக்கிறார். லாவணி, அதே மாதிரி பார்க்க போனா மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தோடைய மகன் விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில போட்டியிடுறாரு. ஏற்கனவே அவர் விருப்ப மனு தாக்கல் செய்யும் போதே விருதுநகர் தொகுதி தான் வேணும், அங்கதான் நிக்கிறதுக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்ப மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த நிலையில விருதுநகர் தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் விருப்ப மனு தாக்கல் செய்த தாண்டி விருதுநகர் தொகுதி அவருக்கு கொடுக்கப்பட்டதுக்கு வேற என்ன காரணங்கள் இருக்கா லாவண்யா? விருதுநகர் பகுதியை பொறுத்தவரை தேமுதிகவிற்கு ஒரு நல்ல வாக்கு வங்கி இருப்பதாக அந்த கட்சியினுடைய தலைமை நம்பி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அவருக்கு அந்த பகுதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விருதுநகர் பகுதியிலே எதிரே களம் காணக்கூடிய பாஜகவினுடைய வேட்பாளர் ராதிகா சரத்குமாரும் இருக்கிறார். இதுவும் ஒரு சவால் நிறைந்த ஒரு வேட்பாளர் களமாகவும் ஒரு சவால் நிறைந்த நாடாளுமன்ற தொகுதியாகவும் தான் இருக்கிறது. இருப்பினும் அவருடைய தந்தையினுடைய அதாவது விஜயகாந்தினுடைய அந்த நன்மதிப்பை பெற்று அவருடைய வழிவந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஜய பிரபாகரனுக்கு மக்கள் அந்த நன்மதிப்பினுடைய அடிப்படையிலே வாக்களிப்பார்கள் என்ற அடிப்படையிலே அந்த தொகுதியானது வழங்கப்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. லாவண்யா, இப்போ 5 தொகுதிகள் கொண்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தேமுதிக அதிகபட்சமா காங்கிரஸ் கூட தான் அதிகமா போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதை வந்து தேமுதிக தலைமை எந்த மாதிரி அணுகும்? இருப்பினும் எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் நாம் களம் கண்டுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான புரிதல் அனைத்து கட்சிகளுக்குமே இருக்கிறது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, மற்ற பிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, எதிரே இருப்பவர்களினுடைய அவர்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்குறுதிகள், நாம் அளிக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன, அதனை மக்கள் எவ்வாறு புரிந்து கொண்டு ஒரு வேட்பாளரை அணுகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் தேர்தல் களம் இருக்கிறது. அதனை முன்னிட்டே இவர்களும் தேர்தலில் களம் காண இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். லாவண்யா, இவங்களுடைய கூட்டணி கட்சியான அதிமுக 25ஆம் தேதி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் உட்பட சொல்லியிருக்காங்க. தேமுதிக சார்பில் எப்பொழுது இந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்காங்க? அதிமுக தேமுதிக கூட்டணியை பொறுத்தவரை திருச்சியில் 24ஆம் தேதி ஒரு மாபெரும் மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிலே மொத்தமாக 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலுமே யார் யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய சுய விவர குறிப்பீடுகள், அவர்களினுடைய நன்மதிப்பீடுகள் ஆகியவற்றை அதிமுகவினுடைய முக்கிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிப்பார் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படியிலே இந்த தேர்தல் களமானது நடைபெற இருக்கிறது. இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சார தேதிகள் எல்லாம் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தேமுதிகவிலும் அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இன்றைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 24ஆம் தேதிக்கு மேல் அவர்களுடைய பிரச்சார தேதிகள் அறிவிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. லாவணி, அதே போல 5 மக்களவை தொகுதி கொடுத்த மாதிரியே ஒரு மாநிலங்களவை தொகுதியும் இடமும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல்களும் பேசப்பட்ட நிலையில, அது குறித்தான தகவல்கள் எதுவும் வெளியாயிருக்கா?
கண்டிப்பாக அருணேஷ், நேற்று அவர்களுடைய அலுவலகத்திலே ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு செய்தியாளர்கள் எல்லாம் அனைவரையுமே அழைத்திருந்தார்கள். அப்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் தொண்டர்களிடமும் ஊடகத்தினரை பார்த்தும் ஒரு வார்த்தையை வெளியிட்டிருந்தார். அதாவது பாக்கு வெக்க வெத்தல மாத்தியாச்சு, டேட்டு மட்டும்தான் குறிக்கணும், பாக்கு வெத்தல மாத்தியாச்சு, டேட்டு மட்டும்தான் குறிக்கணும், அந்த நாள் எந்த நாள் என்று பின்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று கூறியிருந்தார். இதனை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்றும் எங்களை பார்த்து சிரித்துக் கொண்டே கூறினார். அது ஒரு மாநிலங்களவை தேர்தலுக்காகவும் அந்த மாநிலங்களவை சீட்டை பெறுவதற்கான ஒரு புதிராக இருக்கும் என்று அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். லாவண்யா, இந்த பக்கம் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கூட அதிகமா தேமுதிக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில, மறுபுறம் பார்க்க போனா பாஜக கூட அதிகமா போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ கடலூரை பொறுத்த வரைக்கும் அங்க பாமக சார்பில் தங்கர் பச்சன் போட்டியிடறாங்க. காங்கிரஸ் குறித்தான வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படாத சூழ்நிலையில தேமுதிக சார்பில் இப்ப சிவக்கொழுந்து போட்டியிடுறார். கடலூரை பொறுத்த வரைக்கும் சிவக்கொழுந்துடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு, அது குறித்தான தகவல்கள். சிவக்கொழுந்து கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான். அவருக்கு கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலுமே சரி ஒரு நல்ல மதிப்பு இருப்பதாக தான் தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அனைவருக்கும் தெரிந்த ஒரு முகமாகத்தான் இருக்கிறார், ஒரு பிரபலமான முகமாகத்தான் இருக்கிறார். இந்த நிலையில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அவர் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். மக்களினுடைய செல்வாக்கை பெற்றவர்களைத்தான் பெரும்பான்மையாக வேட்பாளராக இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் புதிய முகத்தை நிறுத்தி அவர்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் மிகப்பெரிய சவால்கள் இருப்பதனையும் இவர்கள் கருத்தில் கொண்டு இவ்வாறு அவர்கள் செய்திருக்கிறார்கள். இருப்பினும் கடலூரில் சிவக்கொழுந்திற்கு தேமுதிகவினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிவக்கொழுந்திற்கு ஒரு நல்ல மதிப்பு இருப்பதாகத்தான் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி லாவண்யா. மக்களவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பெயர் பட்டியலானது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. 5 தொகுதிகளான மத்திய சென்னை, கடலூர், தஞ்சை, திருவள்ளூர், விருதுநகர் ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய சென்னையை பொறுத்தவரை பார்த்தசாரதி, கடலூரை பொறுத்தவரை சிவக்கொழுந்து, தஞ்சை தொகுதியை பொறுத்தவரை சிவனேசன், திருவள்ளூர் தொகுதியில் நல்ல தம்பி, விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று தேமுதிக தலைமை சார்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.